இன்றைக்கி நம்ம காடை குழம்பு காடை கிரேவி செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த மொத்தம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா சாதத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் எப்படி ரொம்ப சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஆஸ் தமிழ் நான் உங்கள் சாய்ரா ஆஷிக் இப்போ நம்ம ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கர் அல்லது அடிகனமான பாத்திரத்தில் செஞ்சுக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் பெருசாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் போதும் சின்னதாக இருந்தால் மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயமும் கருவேப்பிலையும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிடும் ரொம்ப நிறம் மாதிரி வதங்கி வரணும்னு தேவையில்லை அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வரும் இல்லையா அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதும் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து வதக்கினா கூட ரொம்ப நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி சோம்பு சேர்க்கலை அதுக்கு பதிலாக நான் குழம்புல சோம்பு பொடி சேர்ப்பேன் ஸோ இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஓரளவுக்கு பச்சை வாசனை பொருளவுக்கு அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இது கூட நல்ல பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப மசிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுன்னு தேவையில்லை ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்துக்கிறேன் இதோடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்குறதுனால நல்ல குழம்புக்கு வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் உங்கள்கிட்ட மிளகு பொடி பொடி பெருஞ்சீரக பொடி இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்க அஞ்சு காடைகள் சேர்த்துக்கிறேன் இது ஒரு முக்கால் கிலோ போல் இருக்குங்க இது நீங்கள் அப்படியே சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி கிளறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து முழுசாக அப்படியே சேர்த்துட்டு கிளறி விட்டிருக்கேன் கிரேவி கொஞ்சம் நிறைய வேணும்னா இது கூட கால் மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு தேங்காய் சேர்க்கல சின்ன டம்ளர் அளவு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது இந்த மாதிரி நல்லா கொதி வர அப்புறமா குக்கரோட மூடியை போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் மூணு விசில் விட்டோன்னா நல்லா பஞ்சு போல் சூப்பராக வெந்து வந்திருக்கும் சிக்கன் எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரிதாங்க காடையும் ஸோ மூணு விசில் விட்டால் போதும் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கும் இதுவே நீங்கள் கடாயில் அப்படியே போட்டு வேக விடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ நம்ம மேலே லைட்டாக தழை துவக்கலாம் சிக்கனை விட காடை உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க சிக்கனை விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ ஒரு முறை காடை வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சில பேர் இது சாப்பிட்ருப்பீங்க சில பேர் இது சாப்பிட்ருக்க மாட்டிங்க ஒரு முறை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாதம் சப்பாத்தி பரோட்டாக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை செஞ்சிங்கன்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் லிங்க்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி